ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆம்கோல் அளவு மார்பு சுற்றளவை வச்சு எப்படி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அதிகமாகவும் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு எப்படி கம்மியாகவும் நம்ம அளவு எடுக்க அளவு வரும் அப்படிங்கிறத ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அதை பற்றின வீடியோ தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே எல்லா சைஸ் அளவுகளுக்கும் எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணனும் வெறும் பத்து பாயிண்ட்டை மட்டும் பயன்படுத்தி எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணும் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போது ப்ளவுஸை வச்சு எப்படி மார்பு சுற்றளவு அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி அம்ஹூல் வருங்கிறத நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட செஸ்ட் அளவு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதோட செஸ்ட் அளவு பார்த்தீங்கன்னா இப்போ இருபது இன்ச் வருது இருபது கூட இதுக்கோட அமுகோல அளவு நம்ம எப்படி பார்க்கணுன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதோட அமுஹோ அளவு பார்த்தீங்கன்னா மேலே சோல்டர் ஜாயின்ல இருந்து கீழே வரைக்கும் இந்த ஜாயின்ட் இருக்கு இல்லைங்களா இது வரைக்கும் என்ன அளவுன்னு பார்க்கலாம் இப்போ இதோட அளவு பார்த்தீங்கன்னா அஞ்சரை இன்ச் வருது சரிங்களா இப்போ இருபது இருபது இன்ச் மார்பு சுற்று உள்ள ஒருத்தவங்களுக்கு ஆம்ஹோல் அளவு பார்த்திங்கன்னா அஞ்சரை இன்ச் வருது இப்போ இதே வந்து இப்போ அதிகமாக அளவு இவங்களுக்கு நாற்பது இருக்குது இல்லைங்களா இவங்களுக்கும் அஞ்சரை தான் வருது இதே கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் எப்படி உங்களுக்கு இதே அம்ஹோல் வரும் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறதையும் நான் இப்போ சொல்கிறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் பதினெட்டு இன்ச் இருக்கிற மார்பு சுற்ற அளவுக்கு எப்படி ஆம்ஹோல் ஒரே மாதிரி வரும்னு நான் இப்போ சொல்கிறேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன் இன்ச் மேலே ஏற்றி தான் வச்சுருக்கேன் இந்த இடத்துல இந்த ஜாயிண்ட்டுக்கும் இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா இந்த ஜாயிண்ட்டு ரெண்டு ஜாயிண்ட்டும் ஒரே மாதிரி இந்த ஒரே மாதிரி ஈக்குவலாக ரெண்டு சைடும் எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டு நான் இங்கே வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இதோடய மார்பு சுற்று அளவு பதினெட்டு இன்ச் வருது இப்போது இந்த இடத்த அப்படியே வச்சுட்டு இதோட ஆம்ஹோல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்துக்கோங்க நான் சொல்கிறது எப்படின்னு இங்கே இங்கே ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இங்கேயும் விட்டுருக்கோம் இப்போ ரெண்டு பக்கமும் வச்சோம்னா இப்போ பதினெட்டு இன்ச் வர அளவுக்கு நான் மார்பு சுட்டுற அளவு வச்சுருக்கேன் இந்த பதினெட்டு இன்ச் பார்த்தீங்கன்னா இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போது இதை இந்த இடத்துல இதோடய ஆம்ஹோல் என்ன வருதுன்னு பார்க்கலாம் வரைக்கும் பார்த்தீங்கனாலும் அதே அஞ்சரை இன்ச்சு தான் வருது சரிங்களா அப்போ எதனால கா என்ன காரணம் அப்படின்னா இப்போ பதினெட்டு இன்ச்சு இருக்கிறவங்களுக்கும் அஞ்சரை இன்ச்சு தான் வச்சுருக்கேன் நாற்பது இன்ச்சு அதாவது இருபது இன்ச்சு இருக்கிறவங்களுக்கு அஞ்சரை இன்ச்சு தான் வச்சுருக்கோம் இப்போ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ செஸ்ட் அளவு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த ரவுண்டோட இந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா இதோட அகலம் இந்த அகலம் வந்து எக்ஸ்டன் ஆகிட்டே போகும்போது அவங்களுடைய அந்த க கையோட சதைப்பகுதியும் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ வந்து இந்த எக்ஸ்டன் ஆகி போகும்போது உங்களுக்கு இந்த ரவுண்டு வந்து ஆம்ஹோலோட ரவுண்டு கரெக்டாக வந்துடும் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா பதினெட்டு இன்ச் வரைக்கும் நான் இப்போ உள்ள மடிச்சுக்கிறேன் இந்த ரெண்டு பக்கமும் இப்போ மடிச்சிட்டோம்னா இந்த ரெண்டு பக்கமும் நம்ம மடிக்கும்போது அதே அம்ஹோல் ரவுண்டு தான் வருது அதே அம் ரவுண்டு தான் நம்மளுக்கு வருது காரணம் என்ன அப்படின்னா இப்போ ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு கையோட அகலம் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இதே வந்து அகலம குண்டாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சதை பகுதி அதிகமாக இருக்கும்போது நம்ம இந்த செஸ்ட்டோட அளவு அதிகமாகிட்டே போகும்போது ஆம்கோல் கம்மியாக வச்சாலுமே இந்த செஸ்ட் அளவு அதிகமாகும் அதிகமாகும் போது அவங்களுக்கு அந்த ஆம்கோலோடைய உள்ளே போகிற வளைவு அதிகமாக கிடைக்கும் அப்போ அதிகமாக கிடைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கை உள்ளே போயிடும் நம்ம இந்த இடத்த வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் கம்மியா இருக்கிறவங்களுக்கும் எந்த அளவு வேணுமோ இந்த அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ப்ளவுஸுன்னு எடுத்துட்டாலே நமக்கு இருக்க இருப்பது வந்து ஒரே ப்ராப்ளம் மட்டும்தான் ஆம்ஹோல் அளவு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதுதான் நம்ம நிறைய பேரோட ப்ராப்ளமாக இருக்குது அதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிட்டாலே ப்ளவுஸை ஈஸியாக கட் பண்ணிடலாம் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தது நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ப்ளவுஸோட ஆம்ஹோல் அளவும் ஷோல்டர் அளவு சோல்டர் அளவு நெக்கோட வித்து எப்படி மூணையும் மார்பு சுற்றளவை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஒரு கால்குலேட் பண்ணி எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்லியிருக்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ